லாங் டிஸ்டன்ஸ் லவ், அதாவது தொலைதூர காதல். நான் ஒன்று சொல்லவா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படிங்கிறது நார்மல் லவ் விட ஒருபடி மேலே தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு மூலையில் இருக்கும், அந்த பையன் ஏதாச்சும் ஒரு மூலையில் இருப்பான். ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படி இருக்கும். கால்ஸ் அவ்வளோவா இருக்காது, மெசேஜ் அவ்வளோவா இருக்காது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனால் வீடியோ கால் அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு டைம் தான் பண்ணுவாங்க. அந்த வீடியோ கால் அந்த முகத்தை பார்க்குறக்கு அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லவ் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. எப்போ பார்ப்போம் அப்படின்னு தெரியாது, எப்பயாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு மூலையில் உறுத்திக்கிட்டே இருக்கும், எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. தூரமாக இருந்தாலும் ரெண்டு மனசும் பக்கத்தில் இருக்க மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல். ஒரு நாள் அந்த கால் மெசேஜ்லாம் இல்லைன்னா மனசு அப்படி பதறும், ஐயோ எங்கடா கால் பண்ணலையே மெசேஜ் பண்ணலையே அப்படின்னு. எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த சாரி அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில் எல்லாம் மாறிடுங்க. எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவம், 1000 கிஸ்ஸு, ஸ்மைலு, சேட்டிங்கு, இதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன எரியாமல் என் கண்ணில் அப்படி தண்ணி வரும். அவ்வளோ ஃபீலிங்காக, அவ்வளோ ஹேர்ட் டச்சிங்காக இருக்கும், சொல்லவே முடியல. அப்படி ஒரு ஃபீலிங்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. விரைவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் விக்கி.